Hi friends, good afternoon. Good afternoon. So மத்தியானத்துல இருந்து தான் vlog எடுத்துட்டு இருக்கேன். இங்க வந்து ஷூட் நடந்துட்டு இருக்கு. இங்க பாத்தீங்களா? So நிறைய பேர் வந்து கேமரா எல்லாம் நீங்க எப்படி செட் பண்ணி வீடியோ எடுக்கறீங்க அப்படிங்க கேட்டிங்க. ஆனா நான் இதுக்குன ஒரு டெடிகேட்டட் வீடியோ கண்டிப்பா போடணும்னு இருக்கேன். So இப்போ வந்து என்ன ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா கோபி 65 ரெசிபி சேனலுக்கு வேண்டி கோபி 65 ஃப்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மஹி குட்டி வந்து இன்னும் வெந்தயம் போடல. மஹி, நான் வந்து இப்படிதான் ஏதாவது ஒரு இதில் மூழ்கிட்டேன்னா இந்த குட்டி வந்து அங்கே தரையில உட்காந்து அந்த இடத்த தேய்ச்சி கழுவி அப்படிதானே என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஸோ இவா இப்படி பண்ணுறத நான் வந்து வீடியோ எடுக்கணுன்றது. அங்கே பாருங்க, துணி துவைக்கக்கூடியதை வச்சு காலை தைக்கிறத பாருங்க. என் கால் அழுக்கா இருக்கா? நீ ராஜு என்ன பண்ணிருக்க? ராஜு குளிப்பாட்டினியா? சோ ராஜுவை எடுத்து தண்ணியில குளிப்பாட்டிருக்கா. ராஜு குளிச்சாச்சா? ஐயோ, ராஜு தண்ணியில விழுந்துட்டான். ஐயோ ஐயோ ஐயோ, குழந்தைங்களுக்கு தண்ணியில விளையாடுறதுல என்ன சந்தோஷம் தான் தெரியல. நானும் பெருசா கண்டுக்க மாட்டேன். சோ இது வந்து எங்க ஊர்ல இப்ப மழை கிடையாது, வெயில் தான். இங்க பாருங்க, எந்தி மகி உக்காராதாய், மழை கிடையாது வெயில் தான் அடிக்குது. அதனால சரி விளையாடட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். சரி, இவ்வளவு இப்ப பேக் பண்ணி கொண்டு போற நேரம் ஆயிடுச்சு. இல்லைன்னா நம்ம கோபி 65 கரைஞ்சிடும். இங்க பாருங்க, லஞ்ச் இதுதான். லஞ்ச் சோயா சங்க்ஸ் பிரியாணி, கோபி 65 ரைத்தா. ஸோ மீல் பிளான் பண்ணேன்ல, அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணிட்டேன். ஸோ வீடியோவும் வந்து இந்த ரெண்டு ரெசிபியுமே வீடியோவும் எடுத்துட்டேன். அதனால உங்களுக்கு வந்து என்னோடய யூடியூப் சேனல் ரெசிபி சேனலில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அப்படியே உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இன்னொரு கவனு இப்போ எனக்கு வந்து ஈவினிங் வந்து பூஜை ரூமில் அந்த சாம்பிராணி ஒன்று கொளுத்துவோம்ல, அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இந்த ரூமே வந்து ரொம்ப இதாகிட்டு இருக்கும், பிரைட்டாகிட்டு ஒரு தெய்வீகமாக இருக்கும். அதனால சாம்பிராணி கொளுத்திருக்கேன். இப்போ வந்து நான் போய் டின்னர் ரெடி பண்ணுவேன். சூப்பராக இருக்குல்ல? எனக்கு இந்த லுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங்கு. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, கேமரா நீங்கள் எப்போவுமே கேமராவும் கையோடி தான் இருப்பீங்களா அப்படின்னு. ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், நான் காலையில் வ்ளாக் எடுத்தது, அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் என்ன சொல்கிறதுக்கு, இது என்னோடய கரியர்னு ஆயிடுச்சு. அதனால கிளிப்ஸ் வந்து என்ன சொல்ல, ப்ளாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு அப்பப்போ நல்ல நல்ல கிளிப்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். அதனால நான் எப்போவும்லாம் கேமராவில் இருக்க மாட்டேன். டோட்டலாக என்னோடய ப்ளாக் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சம்டைம்ஸ் அது 2 days ஜாயின் ஆனதாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அது என்ன சொல்கிறதுக்கு 1 day ஜஸ்ட் ஒரு 20 minutes 24 minutes. நான் யூஸ்வலாக எடிட் பண்ண மாட்டேன். ஸோ என்னோடய வீடியோஸ் பார்த்தாலே நான் மொத்தமாகவே ஒரு மிஞ்சி போனால் ஒரு 30 minutes கம்பைன் ஆன மாதிரி தான் இருக்கும். அதனால நான் ஃபுல்லாலாம் வ்ளாக் எடுத்துகிட்டு இருக்க மாட்டேன். ஸோ பட் இது என்னோடய கரியர்னு செட் பண்ணதுக்கப்புறம் சில டைம்ஸ் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஸோ குக்கிங் பண்ணும்போது, குழந்தைங்க வந்து ஏதாவது க்யூட்டாக பண்ணும்போது, அந்த மாதிரி எல்லாம் கவர் பண்ணும்போது இது வந்து என்ன சொல்கிறதுக்கு, வ்ளாகுக்குன்னு இல்லாமல் மற்றபடி எனக்கு ஒரு மெமரி மாதிரி இது. ஏன்னா வந்து இப்போ கூட எனக்கு வந்து பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா மேக்ஸை பார்த்தீங்கன்னு வைங்களேன், இத்தினூண்டு இருந்தோம். என்னோடய ஃபஸ்ட் வீடியோவா? ஆமாம், அது அனுஷா இருப்பா அந்த வீடியோவில் ஃபஸ்ட் ப்ளாக். என்னன்னு சரியான ஞாபகம் இல்லை. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து இத்தினூண்டு. எப்போ எனக்கு அதை பார்த்தோன்னே நான் சதீஷை கூப்பிட்டு காணிச்சேன், இங்கே பாரு மேக்ஸ் எத்தனோண்டு இருக்குது அப்படின்னு. இப்போ என்ன பெருசாகிட்டான், இவ்வளோ ஹைட் வந்துட்டான், கிட்ட போய் நிற்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெமரிஸ். ஸோ அதனால் எனக்கு வந்து யூடியூப் வந்து என்னோடய கரியராக அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யூடியூபும் என்னோடய ப்ளாகும், பிகாஸ் என் ரெண்டுமே எனக்கு பிடிச்ச விஷயம், ரெண்டுமே வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினச்ச விஷயம். ஸோ எனக்கு வந்து ஒரு யூடியூபர் ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஒருத்தவங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தேன்ல, சாண்டி தான் அனுப்புனாங்க, இல்லை ஆமாம் சாண்டி அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு யூடியூப் வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்கு. உங்களோட லாஸ்ட் இயர் ரெசல்யூஷன் என்னது? ஸோ நிறைய யூடியூபர்ஸை வந்து இன்டர்வியூ மாதிரி எடுத்துகிட்டு மொத்தமாக போடுறாங்க போல். அவங்களோட லாஸ்ட் இயர் ரெசல்யூஷன் என்னது, அதில் எதை வந்து அடைஞ்சோம், எதை அடையலை, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த வரக்கூடிய 2020 ரெசல்யூஷன் என்னது அப்படின்னு. ஸோ அதை நான் வந்து லைட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன்.
ஸோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுற டைமில் தான் நான் வந்து செக் பண்ணேன். ஸோ நான் வந்து லாஸ்ட் இயர் நான் எடுத்த ரெசல்யூஷனில் வந்து நிறைய இதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அதில் ஒன்று வந்து பிளாக் போஸ்ட்டும் வீடியோவும் வந்து டெய்லி போடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். டெய்லி இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் 5 days a week போடணுன்ட்டு இருந்தேன். அதை அச்சீவ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 5 times போடுறேன் வீடியோஸு. முடிஞ்ச வரைக்கும் 5 times போட ட்ரை பண்ணுறேன். பட் அப்பப்போ போட முடியாமல் ஆகும், அது டெக்னிக்கல் எரர், பிளாக் இல்லாமல் எடிட் பண்ணாமல் அந்த டைம்லலாம். அதுக்கப்புறம் நான் இன்னொரு ரெசல்யூஷன் நான் மெயினாக எடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் யூஸ்வலாக வந்து ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னா நான் வந்து அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் பயம் உண்டு எனக்கு. அதனால ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி வரும்போது நான் வந்து நிறைய இதை வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வருஷம் போன வருஷம் நான் எடுத்த முடிவு வந்து எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது, அதை வந்து உடனே வந்து கிராப் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ அது வந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு ஏதாவது வரும்போது நான் அப்படி தான் நினச்சிட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸோ அந்த இது பண்ணேன். அடுத்து வந்து எனக்கு மனசுக்கு சரின்னு படாத எந்த விஷயமும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கு வந்து சரின்னு தோணுச்சுனா தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அது ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். அதையும் முடிஞ்ச வரைக்கும் அதையும் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பண்ணாதது வந்து காலையில் எந்திக்கணும், ஏர்லியாக எந்திக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது எனக்கு என்னால் பண்ணவே முடிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் குக்கிங் கிளாஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். அந்த குக்கிங் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டேன், பட் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா வந்து என்ன சொல்கிறதுக்கு டைம் இல்லை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் குக் புக்கும் அதே மாதிரி தான். ஸோ இதெல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது தான் வந்து எனக்கு வந்து ஓகே, நம்ம வந்து லாஸ்ட் இயர் ரெசல்யூஷனில் நிறைய இதை அச்சீவ் பண்ணிட்டோம், ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த இனி வரக்கூடிய ரெசல்யூஷன் எடுத்துட்டீங்களா நீங்கள்? என்ன ரெசல்யூஷன் 2020 நீங்களும் லாஸ்ட் இயரில் எடுத்த ரெசல்யூஷன் என்னது? அதில் எதை நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க, எதை அச்சீவ் பண்ணலை அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நான் ஆக்சுவலி குக்கிங்கு டின்னர் பண்ணுறதுக்குன்னு கிளம்புனேன். இப்போ வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கேன், இங்கே உட்காந்து மேலே பார்த்துட்ருக்கேன். ஸோ ஒரு இன்னொரு 2-3 மெயில் வந்திருக்கு. அந்த மெயில்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிவிட்டு போய் டின்னர் பண்ண போகிறேன். ஓகே, டின்னர் பண்ணும்போது நான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ரெசிபி நைட் வந்து மெனு போட்டதுனால எனக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் இதுவரைக்கும் மெனு பிளான் எதுவும் பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என் கண் வந்து அப்பப்போ மேலே போகுதுன்னா அந்த ஃப்ளிப் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அப்பப்போ மேலே போயிட்டு வருது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து மெனு பிளான் எதுவும் பண்ணலைன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து மைண்ட் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எனக்கு தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன்னு. நான் கோதுமை ரவையை வச்சு உப்புமா பண்ண போகிறேன். அதனால் அதை வந்து நான் கண்டிப்பாக இந்த வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணுவேன். நீங்கள் அதனால் அது செம்மையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து என்ன சொல்ல, ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து நான் செய்யும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். அதுக்கடையில் நான் இந்த ஒரு மெயில்ஸையும் ரிப்ளை பண்ணிவிட்டு நாளைக்குள்ள வீடியோவையும் எடிட் பண்ணி இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் போய் டின்னர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து இம்போர்ட் ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்கல்ல, எப்படி நீ வீடியோ எடிட் பண்ணுக்கா, எப்படி வீடியோஸ் எடுக்கணும் யூடியூபுக்குன்னு. கவலையே படாதீங்க, ஒரு நெக்ஸ்ட் வீக்குள்ளாடி நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவேன் வீடியோஸ். நான் என்னெல்லாம் அக்சசரிஸ் யூஸ் பண்ணுறேன், என்னெல்லாம் கியர்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்னெல்லாம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன், எப்படி எடிட் பண்ணும் அப்படி எல்லாமே உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். அந்த வீடியோவில் நான் முக்கால்வாசி யூடியூப்பை பற்றி எல்லாமே கவர் பண்ண ஆரம்பிச்சிடுறேன், கவர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ போய் ட்ரைபாடி எடுத்துடலாம். ஸோ இப்போ போய் நம்ம வந்து டின்னர் வந்து ரெடி பண்ணலாம். ஓகே, ஸோ டின்னர் பண்ணுற முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ் யூஷுவல், டிஷ் வாஷரை வந்து அன்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு டிஷ் வாஷர் இங்கே பாருங்கள், இது அந்த கண்டெய்னர், இதில் வந்து ரொம்ப ஸ்டெயின் ஆகி இருந்துச்சு, ஏதோ ஒரு பொடி தட்டியிருந்தேன். ஸோ டிஷ் வாஷரில் வச்சுட்டேன், புதுசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இது ஒரு விஷயம். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு எனக்கு டிஷ் வாஷரும் ஓகே. நான் ஏன்னா வந்து இவன் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ ஹெல்ப் எனக்கு. ஓகே ஓகே, பாருங்க எவ்வளோ பல்ல பல்ல பல்லன்னு. இதை இதுலேருந்து பாத்திரத்தை எடுக்கும் போதே நமக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ ஷைனிங்காக புதுசு மாதிரி இருக்கும் பாத்திரம். மகி குட்டி வந்தாச்சு, அந்த முகத்தை பாருங்க. மகிக்கானி அழுதுகிட்டே வந்துருக்கோம் பப்பி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் போட மாட்டாலும், அவள் வந்து இந்த ட்ரெஸ் போட மாட்டேன்னு அழுதா. ஸோ அவளுனால அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்குறேன்.
இது வந்து மகாக்கும் சரி மஹிக்கும் சரி ஃபேவரட். நீங்க சாப்பிட்டுருக்கீங்களான்னு தெரியல. ஸோ காக்கரான்னு ஒன்று உண்டு, நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மகாக்கு ரொம்ப பிடிக்கும், மஹிக்கு இப்போ ரொம்ப பிடிக்கும். தான் ஓப்பன் பண்ணித்தரேன். ஸோ இது வந்து நார்த் இந்தியன் ஸ்நாக் ஒன்று, ரொம்ப ஹெல்தி. நான் ஓப்பன் பண்ணிட்டு காணிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி பப்படம் மாதிரி இருக்கும். காணிடா, ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் கிடைக்கும். எனக்கு வந்து பிடிச்ச பிராண்ட் இது, ஸ்பான்சர்ட்லாம் கிடையாது. ஸோ எனக்கு வந்து பிடிச்ச பிராண்ட் இது தான். இது நான் அமேசானில் வாங்குவேன். செட் ஆஃப் 8 வரும் இல்லையே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஆமாம், 8 ஒரு இதில் 8 வரும். நீங்கள் தனியாக கூட வாங்கிக்கலாம் எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ. இதில் ஒவ்வொரு ஃப்ளேவரும் வச்சு ஒரு 8 இதாட்டு வரும். நான் வந்து 36 பேக் வாங்குவேன் அமேசானில். ஸோ அது வந்து 300 எவ்வளோ வரும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னெல்லாம் ஃப்ளேவர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசி மசாலா ஃப்ளேவர், அதுக்கப்புறம் இது நல்லாயிருக்கும், கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், லெமன் அண்ட் ஸ்பைசி. இது சாக்லேட்டு, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். இதுதான் கடைசி நாங்கள் சாப்பிட்றது, ஏன்னா இந்த இது வந்து அவ்வளோவா யாருக்கும் பிடிக்காது. பிடிக்காதுன்னு இல்லை, அந்தளவுக்கு மற்றதை மாதிரி இல்லை. இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து என்னோடய ஃபேவரட் ஸ்வீட் ஸ்பைசி பொட்டேட்டோ இது. அதுக்கப்புறம் கியூமின்னு, இது வந்து ஜிஞ்சர் சில்லி கொரியாண்டர். மஹி இப்போ சாப்பிட்றது வந்து பீஸா ஃப்ளேவர், அதுக்கப்புறம் மேத்தி ஃப்ளேவர். அது மஹாக்கு இன்னைக்கு ஸ்நாக்ஸில் வச்சு கொடுத்தேன். ஸோ ரொம்ப பிடிக்கும். இது வந்து எப்படின்னா வந்து பேக்டு தான், ஆயிலே கிடையாது உங்களுக்கு. அதனால இது வந்து ஹெல்தி ஸ்நாக். உங்களுக்கு ஒரு பேக்கெட்லேயே வந்து 120 கேலரி தான். ஒரு பேக்கெட்டும் ஒரு கப் காஃபி இல்லை டீ குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும், அந்தளவுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஆனால் கேலரி வந்து ரொம்ப ரொம்ப குறைவு, கோதுமை மாவு வச்சு பண்ணக்கூடியது. ஸோ எனக்கு வந்து ஃபேவரட் இந்த காக்ரா. நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கீங்களா, உங்களுக்கு இது பிடிக்குமான்னு எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து தீராமே ஸோ இங்கே எங்கள் ஊரில் இது கிடைக்காது. உங்கள் ஊரில் வேணால் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், சென்னையிலலாம் இருந்தீங்கன்னா, பட் எங்கள் ஊரில் இது கிடைக்காது. நான் இதை ஆன்லைனில் தான் வாங்குவேன். ஸோ மஹிக்கு ரொம்ப பிடிக்கும். மஹி அப்படி தானே எம்இ சொல்லிடு. என்ன சத்தம், என்ன பண்ண மகி, என்ன பண்ண சேட்டை. மகிக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த ஃப்ளேவரு ரொம்ப சூப்பராக இருக்கும். இவளுக்கும் மகி மகாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நான் வந்து டின்னருக்கு முன்னாடி அவளுக்கு ஒன்று கொடுத்தேன், ஒன்று இல்லைன்னா ரெண்டெண்ணம் சாப்பிடட்டும். நான் டின்னர் பண்ணுற வரைக்கும் அவளுக்கு வந்து வயிற்றில் அது வந்து அடைச்சிட்டு இருக்கும், நம்மளை அதனால டார்ச்சர் பண்ண மாட்டாள். ஓகே, இப்போ நான் வந்து செட் பண்ணிட்டேன், எல்லாமே செட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பும் பண்ணியாச்சு. வெங்காயம், பீன்ஸு, கேரட், பச்சை மிளகா இவ்வளோ தான் போட போகிறேன். இப்போ எவ்வளோத்துக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து உங்களோட டெய்லி இதில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி மத்தியானம் வந்து பெருசாக வெஜிடபிள் எதுவுமே இல்லை, வெறும் காலிஃப்ளவர் மட்டும்தான். மார்னிங் வந்து இடியாப்பம், டொமேட்டோ இதுதான். அதனால் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து நான் வெஜிடபிள்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து கோதுமை ரவை வந்து சாதா ரவை உப்புமா மாதிரி இல்லை, கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் ரொம்பலாம் தேவையில்லை, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். அது வந்து ஹீட் ஆகட்டும் பார்த்தீங்களா, கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து டின்னர் வந்து மெயினாக நான் யூஸ்வலாக டின்னர் வந்து சாப்பிட மாட்டேன், நான் டின்னர் ஸ்கிப் பண்ணிடுவேன். மஹாக்கு மஹிக்கு ரைஸ் இருக்குது, மத்தியானம் வச்ச சோயா சங்க்ஸ் பிரியாணி வந்து நிறைய இருக்குது, அந்த ஹாட் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஹாட் பாக்ஸ் நிறைய இருக்குது. இங்கே வந்து பிளெயின் ரைஸ் வந்து இருக்கு. ஸோ பிளெயின் ரைஸ் வச்சுருந்தேன், அது வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் இன்னைக்கு டின்னர் வந்து எனக்கு சதீஷுக்கும் அத்தைக்கு மட்டும்தான் பண்ணுறேன், மற்ற எல்லாருமே ரைஸாக எடுத்துப்பாங்க. அதனால் குறைவாக தான், ஒரு கப் போட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஆயில் ஹீட் ஆகட்டும். ஸோ ஆயில் ஹீட் ஆனோடனே நான் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, நம்ம யூஸ்வல் தாளிக்கிற ஐட்டம், கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன். ஓகே, வந்தாச்சு மகா. ஸோ இது வந்து தாளிச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு வெங்காயம், பீன்ஸு, கேரட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு நம்ம இதை போட்டு வேக வச்சிட வேண்டியதான்.
இப்போ ஆனியன் கேரட் பீன்ஸ் எல்லாமே போட்டாச்சு. போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவையை போட்டு வேக வைக்க வேண்டியது. ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் வந்து 1 கப் கோதுமை ரவை, சம்பா ரவைன்னு இருக்கும்ல, அது போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ 1 கப்புக்கு வந்து 1.5 கப் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறதுனால 1.5 கப் தண்ணி ஊற்றுக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம். ஓகே, இப்போ மூடி நான் 1 விசில் வச்சு எடுத்துகிற போகிறேன். உப்பு போட்டேனா? உப்பே போடல. நல்லா காலம். ஸோ உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 1 விசில் வச்சுருவோம். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து 3 விசில் வச்சேன், சரியா? ஸோ 1 விசில்னு உங்கள்கிட்ட சொன்னேன்ல, பட் 3 விசில் வச்சேன், சூப்பராக வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வேணும்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காவை நீங்கள் தூவிக்கலாம் வேணும்னா, பட் நான் தூவ போகிறதில்ல. நான் வந்து இதை வந்து தேங்காய் சட்னி கூட சர்வ் பண்ண போகிறேன். ஓகே, எவ்வளோ உதிர் உதிராக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் எங்களோட டின்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் டின்னர் முடிச்சதுக்கப்புறம் பேக் டு எடிட்டிங் வந்துட்டேன். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் டின்னர் முடித்தோடனே எடிட்டிங் பண்ணலான்னு வந்து உட்காந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வ்ளாகு நான் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், குட் நைட்.